சம்மா, ஆறுக்கு நாலு சரியா இருக்குதா பாரு. பத்தாது, இன்னும் கொஞ்சம் தோண்டு. முடியலையடா, இன்னும் கொஞ்சம் தான் புடி விடாத. நீ கொஞ்சம் தோண்டா. அதிர்ஷ்டரேக உங்க கையில தான் ஓடுது, நீங்க தான் தோண்டணும். சாமியார வேற காணும். சாமியார் கரெக்ட் டைத்துக்கு வருவாரு, நீ தோண்டு. ஐயோ, சாமியார காணும் என் உடம்பெல்லாம். எருமை வாரணும், எருமை மாத்திரம் தெரியுது. எவனுக்கு காணும் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா? அரே பக்கத்துல போக பாசக்காரு வேற. எப்பா, இது நம்ம வீட்டு எருமை, கயிறு எடுத்துட்டு வந்து நிக்குது. ஏண்டா சம்மு, எருமையை தடவி பாத்தியே, மேல ஒண்ணு தட்டுப்படலையே. ஒண்ணு தட்டுப்படலப்பா. ஏப்பா, எவனுக்கு சொந்தமா எருமை இருக்காதா? நம்ம வீட்டு எருமை மேலதான் ஏறி வருவாரா? விளக்கு நரா எல்லாம் சாட்சி, ஒன்னு அசைச்சுக்க முடியாது.
தண்டத்துக்கு இவ்வளவு பெரிய குழிய தோண்டன. ஒண்ணு வீணா போயிடல. நீ படு. எப்படி ஜெபிக்கிறது? அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு. பைத்தியம். இந்த வைர மோதிரம் என் பிறந்த நாளுக்கு அந்த பெரிய மனிதன் கொடுத்த பரிசு நினைச்சா? இது ஒரு அழிவு வேலை கச்சாரம். புரியலையே. என் திட்டத்துல நாம் நினைச்சதுக்கு நேர்மாறான திருப்பங்கள் ஏற்படும் போல இருக்கு. இனிமே தான் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே. சுருக்கமா சொன்னா, இந்த ஆலய உண்டாக்குறத விட அதை அழிக்கிறதுலதான் எனக்கு அதிக லாபம் இருக்கும் போல இருக்கு. தம்பி, இந்த கணக்க கொஞ்சம் பாக்குறீங்களா? அப்புறமா பாக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்க? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த வேலு புயலோட நிலம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? வேற என்ன? முடிஞ்சு போச்சு. உங்க கைக்கு வந்தாச்சு, அதுல கட்டாரமும் விழுந்தாச்சு. அது எப்படி? அதாவது வேலு போய் அவன் நிலத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். கெடுவெல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க சிநேகிதனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் நாம நெருக்குனா பய தெருவுல நின்னு திண்டாரு. இந்த ஊர்ல அவன் மானத்தோட வாழணும்னா அவன் நிலத்தை குடுக்கறது தவிர வேற வழியே இல்லை. எப்படி? அம்மாவுக்கு தெரிஞ்சா மூச்சு விடலாமா? சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன, என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும் இல்ல? முட்டா நிறுத்துறான். கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் அட. பிராமிசரி நோட்டுக்கு இந்த ரெண்டு நாள் தான் தமணி இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா, மாமனாவது மண்ணாகத்தியாவது. நான் என்ன அவருக்கு தாய் மாமனா? கடங்கார பயில் கல்யாணம். அட பைத்தியக்கார மாமா, கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குவானுவா? நான் உன் கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆய மூடுறான். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல். புரியுதுயா? புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால விரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடவு கூட நான் பணத்தை கொடுக்கல. நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? இருக்கா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறனா இல்லையான்னு பாருயா. பாரு என்ன வேலு, நம்ம பண்ண விட்டு தம்பிய விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். என் தம்பி பெரிய எடுத்து போடலாப்போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம கடைக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி சரி, அந்த துணி எடுத்து வை, அப்புறம் வந்து வாங்கிட்டு வையப்பா. கட்டா, ஒரு அவசரமான காரியமா வந்தேன். பண விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. என்ன எடுத்து எடுத்து இப்ப சொல்லிட்ட? நீ தானே எப்ப வேணாலும் பணங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ சும்மா கொடுக்க வேண்டாம். என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு. வர தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்தேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? டேய் காஜா, எடுத்து வைடா. வேலு, வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. வேலு, வியாபார கடையில இந்த மாதிரி கடன் கேட்டு சொல்ல பண்ணாத. இல்லைன்னா இல்லதான். ஓ, இப்படி மாறிட்ட. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மனுஷன் மாற வேண்டியதானே. எல்லாரும் மாறிட்டீங்க, என்னால் மாற முடியல. எனக்கு தெரியல. சரி மிஸ்டர் வாசு, நீங்க பேசாம இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வேலுவோட நிலத்தை அத்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க, நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம தொழிற்சாலை திறப்பு விழாவை நடத்திட்டா இன்னும் கட்டறவே இடையால. அதுக்குள்ள அதனால என்ன, பஞ்சு வேலைலாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு, அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல? ஒரே அடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸி ஆயிருக்குமேன்னு பாக்குறேன். ஆல் ரைட், அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிங்க. ஆல் ரைட். அம்மா, அம்மா, thank you.
உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தங்கச்சி சொன்னா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணும் இல்லப்பா, லேசா காய்ச்சு இப்ப தேவலா. ஏன் வேணும் உன் நிலத்தை அடமான வச்சு நீ பணம் வாங்கிட்ட? அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீயே என்கிட்ட சொல்லலையே, வேற யார் சொல்ல போற? மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. ஆயிருந்தா இருந்தாலும் பிள்ளை தாய்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா, இதோ அம்மான்னு வாய நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறீ. இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை, இந்த இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா, எனக்கு இவ்வளவு பணம்? பண்ணையாரம்மா வேலுவுக்கு இனாம் கொடுக்கல. தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறத பார்த்து தாய் உதவி செய்யறா. எடுத்துக்கப்பா. அம்மா, என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இல்லம்மா, இல்ல. இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லப்படி செய், சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. தாயே, இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன். என் பொன்னான பூமியில விளையிற நெல்லோடு வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில குட்டுவேன். வரம்மா. வேலு, போயிட்டு வாப்பா. வெள்ளி பாத்தியா, சரியா இருக்கா? என்ன கோழி திருட்டு குறவ மாதிரி முழிக்கிற, சரியா இருக்கா? ஐயா, அம்மா, உனக்கு இவ்வளவு பணம் ஏது? அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத, என் நோட்டை கொடு. நான் வரேன். மாமா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான். கெட்டு போகணும்னு கடவுளை வேணும்னா கூட அவன் கடமாட்டான். என்ன நீல மேகமுள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த வைத்தியத்துல ஏன் கலப்புறீங்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சுட்டான். கடனை அடைச்சிட்டானா? அவன் கொடுத்த பணம் தாங்க இது. இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது? திருடி இருப்பா. இருக்கலாம், இருக்கலாம். வள்ளி எங்க? வயலுக்கு போயிருக்கு. ஏன்? கொஞ்சம் தண்ணி வேணும். வேலை கொண்டாரு. என்ன போங்க, நினைச்சது நடக்கலையே? அது வேற தினசா நடக்கும். எப்படி? பார்த்துட்டே இருங்க, நான் வர்றேன். அந்த தண்ணி நீங்களே குடிங்க. நான் வச்சு இந்த படத்தை 3000 காணும். ஐயோ, கடிதத்தா என் கண்ணால கூட பாக்கலீங்க? யாராவது வந்தாங்க? ஆமா, பட்டுல தையா இங்கே இருந்தாரு. அவர் தான் நான் இருக்கிற போது இருந்தாரு. அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா? அவங்க வந்தாங்க. யாரு? உங்க சென்னை வந்தார். வேறுவா? ஆமாங்க, அப்பாவை பார்க்க வந்தாரு. திரும்பி போனது எனக்கு தெரியாதுங்க. அம்மா, ஏமா, அவன் இங்க வந்தானா? யாரு? வேலு. ஆமா, வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டான். ஏன்? ஒண்ணு. தம்பி, தம்பி, தம்பி. என்னையா, என்ன விஷயம்? அந்த வேலு போய் கடனை பூரா அடைச்சிட்டானுங்க. அம்மாங்க, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் பணத்தை கையோட கொண்டு வந்துட்டேன். இங்க இருந்து பணம் தாயும், அவ்வளவு புது நோட்டு. நீங்க பேங்க்ல இருந்து எங்கிட்ட குழந்தை கொடுத்து பணம் தாயும். ஐயோ, நான் திருடவே இல்லைங்க, நான் திருடவே இல்லைங்க. தம்பி, சூடத்தை கட்டியா வச்சு கொடுத்துக்க நான் அடைக்கிறேன். இல்ல முழுக்க சொல்றீங்களா? முழுக்கிறேன். இல்ல, எட்டு மழை வேட்டிய விரிக்க நான் தாண்டுறேன். பேசாம இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவை பாக்கணும் வேலுட்டு வந்திருந்தான். இப்பதாங்க எனக்கு ஞாபகம் வருது, கடனை எப்படா திருப்பி அடைக்க போறேன்னு கேட்ட அவன் திருடியாவது அடைப்பேன்னு சொன்னான். அவன் தான் செஞ்சிருப்பான். நினைக்கிறேன்,
நினைக்கவே இல்லையா? நான் நினைச்சேன் அவன் செய்வான்னு. தம்பி தம்பி என்ன தம்பி போறாரு? ஐயோ, நான் புரோனோட்ட வேற கிழிச்சு போட்டாரு. பணத்தை வேற இதுல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. ஏப்பா போச்சே, அட பாவி தேட்டு போயலே. உள்ள பியா கொடுத்தே. மகாபாரதத்துல சகனி வந்து சேர்ந்த மாதிரி இந்த காட்டுக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்திருக்கில்ல? சொல்லுவையா? சொந்த வீட்டுல போய் எவனாவது திருடுவானா? இந்த ஆள் பேச்ச கேட்டு நீங்க வந்திருக்கீங்களா? அண்ணா வீட்டுக்கு நீ போனியா? போனேன். உனக்கும் ராஜாவுக்கும் விரோதம் தெரிஞ்சும் ஏன் அங்க போனேன்? எவன் சொன்ன ராஜாவுக்கு எனக்கு விரோதம்? வந்து பயிர கொடுக்கலன்னா விரோதம் வந்துருமா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனேன். அப்படி வச்சுக்க, இப்போ நீலமே கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தானே, அந்த பணம் இவனுக்கு ஏதுன்னு கேளுங்க. அது எது பணம் உனக்கு ஏது? அது நான் சேர்த்து வச்சிருந்தேன். இல்ல, யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. என்ன இப்போ யார் அது? எது உனக்கு அந்த பணத்தை கொடுத்து யார்? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படி நான் பண்ண வைக்கல இருந்து பணத்தை நீ தீட்ட நான் கொடுத்துருக்கேன். கேட்டு இருக்கும் போது இப்படி நடந்து தவறி பாருங்க சார். கண்ணால பார்த்த மாதிரி எதுவும் கதவு ஏயா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வேற அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆபத்து சமயத்துல யாரும் உடல மாட்டீங்களே தெரியுமே சார். மகமாய் மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த திருட்ட செய்யல. சட்டத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம். அப்ப கடவுள் தான் வந்து சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்கிறேன். நான் உன்னை கைது செய்யறேன். உங்க இஷ்டம். ஹலோ, நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, நீ ராஜா, நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னா கணவரை கூட நினைக்கிறப்பா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணி இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? எங்கிட்ட பணவுடன் ஒரு வார்த்தை கேட்டுதா 3000 30000 கொடுத்துருப்பேனே. ராஜா, ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குறேன்? எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன தேடி கழிச்சுட்டு என் நிலத்தை எடுத்துக்கலான்னு தான் பாக்குறேன். ராஜா, உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. கடத்துல நீ சின்ன பையன் அவசரக்காரன் இருக்கிறத காமிச்சுட்டீல. இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது. ராஜா, நான் ஊருக்கு போலான் இருக்கேன். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம்
நான் இங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா வேலு உங்களுக்கு உயிர் நேயர். அப்பா அப்படி இருந்தா பகைவன் நண்பனா மாறுறது நல்லது, ஆனா நண்பன் பகைவனா மாறுறது ஆபத்து. இதுக்காக நான் பின்வாங்க போறதில்லை. எடுத்த காரியத்தை முடிச்சே தீரும். நீ எதுக்கு உரி பண்ணிக்காது? எப்படி உரி பண்ணாம இருக்க முடியும் மிஸ்டர் ராஜா? எளிய உள்ள வச்சு நெல்கோட்டை கட்டினது மாதிரி வேலுவின் விரோதத்தோடு இந்த தொழிற்சாலையை கட்டுறோம். அவ்வளவு சரியான முரணா இருக்கிறான். நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவாத்தா இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க போறது நானா இல்ல வேலு வாங்குறது முடிவாயிடும். எல்லாம் எனக்கு தெரியும். வீணா, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கலாம், அத மாலையா கட்டி போட்டுக்க முடியாதும்மா. மறக்க முடியாத விஷயங்களை கூட சில நேரத்துல மறந்துதான் தீரணும். விதி நமக்கு எப்படி வழி விட்டுருக்கோம், அந்த வழியிலேயே போலாமா? மாமா, அப்படி என்ன தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பக்கத்து உரிமையில் சொந்தக்காரன் தீர்மானம் பண்ண வச்சுட்டேன். இங்க புதுமையில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல? பாதிக்கப்படுற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு கிடைக்க போகுது. வீரச்சாமி, நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு, நான் தான். அந்த பழிய யார் மேல சுமத்தனும்? வேலு அவன் மேலதான் சுமத்தணும். சரியா சொன்ன. பழிய சுமத்தி ராஜாவுடைய பகைய வளர்க்கறது மட்டுமல்ல, வேலுவின் கதையை மத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். ஏய் வேலு, உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்ன, முடிச்சு காட்டுறேன்.